கண்டுபிடிச்சிட்டேன். யார் தெரியுமா? ரொம்ப ப்ளூ சட்டையே தான். வணக்கம், நான் தான் உங்கள் சித்ரா காஜல் பேசுகிறேன். என்றைக்கு என்ன ஒரு டாபிக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் நீங்களாம் எதிர்பார்க்குற ஒரு டாபிக் தான். எப்படின்னா, ரொம்ப நாளாக ப்ளூ சட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, நம்ம யூடியூப்பில் தான் எல்லாரையும் கலாச்சிட்டு இருப்பார். எல்லா டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோ ஹீரோயினி எல்லாரையும் கலாச்சிட்டு, படமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார்ல. நம்ம ப்ளூ சட்டையை பற்றி தான். ஓகே, டாப்பிக்கு போயிடலாமா? என்னென்னா, இது ரொம்ப நாள் கனவு எனக்கு, அவரை பற்றி பேசணும் அப்படின்ட்டு. எல்லாரையும் ஒரு மனுஷன் வச்சு செய்ய முடியுமா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் இவர் எல்லாரையுமே வச்சு செஞ்சுருக்கார். அது என்னென்னா, இவர் ஒரு ரூமில், அது ஒரு சின்ன ரூமாக தான் இருக்குது, அந்த ரூமில் ஒரு இதை இந்த மாதிரி ஒரு ப்ளூ சட்டையை போட்டுக்கிட்டு, அவர் துவைப்பாரோ துவைக்க மாட்டாரோ தெரியாது, அதை வாஷ் பண்ணுவாரோ வாஷ் பண்ண மாட்டாரோ தெரியல, ரெண்டாவது குளிப்பாரோ குளிக்க மாட்டாரோ தெரியல, பழு தேய்ப்பாரோ பழு தேய்க்க மாட்டாரோ தெரியல. ஆனால் வந்து உட்காந்துருவார் கரெக்டாக, கேமரா முன்னாடி வந்து உட்காந்துட்டு, யாரார கலைக்கணும் இன்றைக்கி, யாரார கலைக்கக்கூடாது, என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, யாரை கலாச்சா ரொம்ப வெறியேறும் அப்படின்லாம் ரொம்ப யோசித்து கலைப்பார். அது என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கில், பல கோடி கணக்கில் ஒரு படத்தை வந்து ப்ரொடியூசர் போட்டு அந்த படத்தை எடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த 500 கோடி பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது அதில் 1000000 பேர் வேலை செய்வாங்க தெரியுமா? சாதாரணமாக முறையில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பேர் அது வேலை செய்வாங்க. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் அது வேலை செய்வாங்க. அந்த 1000 பேரில் அந்த 1000 குடும்பங்களும் உழைக்கணும். அந்த 1000 குடும்பங்கள் உழைக்கிற அந்த ஒரு சினிமா துறையை படுகேவலமாக ரிவ்யூ பண்ணியிருப்பார். இவர் படுகேவலமாக விமர்சனம் பண்ணியிருப்பார். அவருக்கு என்ன காசு கொடுத்து வாங்குறாரா இல்லை சிரமப்படுறாரா, எதுவுமே கிடையாது. கேமரா முன்னாடி வந்துடுறது உட்காந்துடுறது இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப படுகேவலமாக வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார். அவர் ஆக்சுவலி படத்தை பார்த்துருக்க மாட்டார், ஆனால் அந்த படத்தை பற்றி தெள்ள தெளிவாக மைனூட்டாக பார்த்த மாதிரி, இந்த படம் நல்லா இல்லை, அதில் என்ன ஒரு பெரிய கதை, ஹீரோ என்ன பண்ணியிருந்தார், ஹீரோயின் சரியில்லை அப்படின்ட்டு பயங்கரமாக பேசியிருப்பார். நம்ம சம்மாத்திரம் வரும், அதை பார்க்கும்போதே நமக்கு சம கடுப்பு வரும். என்ன இது, இவ்வளோ கோடிக்கணக்கில் படம் போட்டு ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து இவ்வளோ ஒரு சொட்டக்கு போகிற நேரத்தில் இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்கும், நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போது நான் நினைப்பேன், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதாவது வந்து எதிரி வாழ்ந்தால் 8 நாளைக்கு பட்டினி கிடப்பான ஒருத்தன், அந்த மாதிரி எதிரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டுருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் தான், அது எதிரி வாழ்ந்தால் 8 நாளைக்கு பட்டினி கிடப்பது. ஆனால் இவங்க எதிரியும் கிடையாது, இவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு இவருக்கு தெரியாது. அந்த மாதிரி பட்சத்தில் இவர் என்ன பண்ணுவார், ஈஸியாக போயிட்டு உட்காந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் சட்டை வாஷ் பண்ணாத ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இவர் பாட்டில் உட்காந்து இந்த மாதிரி இந்த படம் நல்லா இல்லை, இது என்ன ஒரு படம்னா, இந்த கதை வந்து நல்லா இல்லை, இந்த கதை இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் ஒரு படம் அப்படின்ட்டு ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு மிக ஈஸியாக சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ தான் நான் ஒருக்கா நினச்சேன், என்ன நினச்சேன்னா, இவரை நாம் ஒரு நாளைக்கு வச்சு இவரை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது. என்னென்னா, நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், அதே படத்தில் இவர் வந்து விமர்சனங்கள் பண்ணி இருந்தால்
கண்டிப்பாக நான் இவரை வச்சு அன்னைக்கே செஞ்சுருப்பேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த படத்தில் இவர் விமர்சனமும் செய்யலை, அந்த படத்தை பற்றின மேட்டரையும் இவர் பேசலை. ஆனால் கண்டிப்பாக பேசியிருந்தார்னா இவரை வச்சு 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 செஞ்சுருப்பேனா, சரியா? அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு படங்கள் எடுக்கும்போது, அதாவது நான் படத்தில் நடித்ததுனால தான் வந்து எனக்கு அதனுடைய அனுபவங்கள் தெரியுது. இதனால் பல ஆயிரம் மக்கள் வந்து பிழைக்கிறாங்க. இதை இதை ஃபிலிமை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தலையெல்லாம் போயிட்டு இப்படி கையை வச்சிருது, இப்படி இப்படி கையை வச்சிருது. அது எந்த விதத்தில் நாயம்? உனக்கு விமர்சனம் பண்ண வேறு எதுவுமே கிடைக்கலையா? விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, அதை போய் பண்ணு. ஆமாம், நீ இப்போ ஒரு படம் எடுத்திருக்கியாமே, அது என்ன ஒரு 500 கோடி பட்ஜெட்டா? எப்படி வெளியில் வந்தால் ஒரு 1000 கோடி சேருமா? அந்த மாதிரி ஒரு படமா? சரி, உன் படம் வரட்டும், நான் அதை பார்க்குறேன். முதல்ல அந்த படத்தை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரே ஆள்னால தான் இருக்கேன், சரியா? நீ எத்தனை பேரை வச்சு வச்சு செஞ்சுருப்ப, எத்தனை ஹீரோக்கள்லாம் நீ வச்சு செய்யும்போது அவங்க அடி வயிற்றில் நெருப்பு எரிஞ்சிருக்கும், எத்தனை ஹீரோயின் வயிற்றில் அடி வயிற்றில் நெருப்பு எரிஞ்சிருக்கும், எத்தனை ப்ரொடியூசர் டைரக்டர் எத்தனை பேரை வச்சு 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 செஞ்சுருப்பேன். எப்படியாப்பட்ட ஜாம்புவான் ப்ரொடியூசரு டைரக்டர் அண்டு இது கேமராமேன் எல்லாரையும் வச்சு செஞ்சுருப்பேன். நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு கதை பேசுவேன், இதை நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒன்று, உன் படம் வெளியே வரட்டும். படம் வெளியே வந்த பிறகு முதல்ல கலாய்க்க போகிறது நானாக தான் இருப்பேன், தெரியுதா? ஆ, முதோ நீ போட்டுக்கிற பாரு இந்த சட்டை, அதை கொஞ்சம் துவைச்சி போடு, ஒரே ஸ்மெல்லு வருது, கொஞ்சம் குளி, அதன் பிறகு கொஞ்சம் பள்ளையும் தீ, நல்லா இல்லை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு உன் படத்துக்கு, உன் படம் வெளியே வந்த பிறகு வா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், சரியா? ஓகே. ஆமாம், கர்ணன் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்த, படம் நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு கதையா, வில்லனுங்களே சரியில்லை அப்படின்லாம் சொல்லியிருந்த. ஆனால் டைரக்டர் மாரி செல்வராஜ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று தான் இந்த படத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதில் உள்ள கருத்துக்கள் என்னென்னா, இது போன்ற சில கிராமங்களும் பஸ் வசதி இல்லாத கிராமங்களும் இருக்கிறது, அதாவது மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து வெளியில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், அதாவது நிறைய பேர் மக்களுக்கு வந்து தெரியாத இப்படியாப்பட்ட ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மக்களுக்கு இது இந்த கருத்து போய் சேரணும், இதுக்கு அப்படியாவது ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதில் உள்ள கருத்துக்கள் என்னன்னு சொன்னால், ஒரு படு கிராமங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, அப்படியே பஸ்ஸு போனாலும் ஒரு சில ஊரில் அந்த பஸ்ஸு நிறுத்தப்பட மாட்டாது, அதாவது எப்படி ஒரு சில ஊர்களில் மட்டும் அந்த பஸ்ஸு நிப்பாட்ட மாட்டாங்க. அப்படி நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு எத்தனை மக்களுக்கு பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் வருது, இதனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு கரெக்டான முறையில் அவங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியல, ஒரு வலிப்பு வந்த பெண் குழந்தைக்கு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அது உயிரிழந்திருக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி கிராமங்களில். அதை தான் வந்து மக்களுக்கு போய் சேரணும், இப்படியாப்பட்ட ஒரு கிராமங்களும் இருக்குது அப்படின்னு தான் அவர் இதை பொதுமக்களுக்கு எடுத்து காமிச்சார். ஆனால் நீ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சொன்ன பாரு ஒரு சொல்லு, இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் ஒரு கதையா, வில்லனுங்களே சரியில்லையே, என்ன தனுஷ் நடிச்சிட்டாரு அப்படின்னு ஈஸியாக உட்காந்து ஒரு இடத்துல துவைக்காத ஒரு சட்டையை போட்டுக்கணும் நீ பாட்டுங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஆனால் வா, உன் படம் வருது இல்லை, என்ன பல கோடி ரூபா பட்ஜெட்டாமே, பார்க்கலாம் வா, உன் படம் வரட்டும், நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், சரியா? வா, உன்னை வச்சு செய்கிறேன் பாரு அந்த படம்.
உன் படம் வந்த உடனே நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உன்னை வச்சு செய்கிறேன். நான் ரெடி, நீ ரெடியா? நன்றி, வணக்கம்.